டோன்ட் ஹாவ் அடுத்து எழுதிங்கன்னா டோன்ட் ஹாவ். டோன்ட் ஹாவ்னா இல்லை, என்னிடம் இல்லை, நான் பெறவில்லை. டோன்ட் ஹாவ் என்கிட்ட இல்லைன்றது எப்படி சொல்லுவீங்க? ஐ டோன்ட் ஹாவ், ஐ டோன்ட் ஹாவ் உன்னிடம் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் உன்னிடம் இல்லை, உன்னிடம் இல்லை. யூ டோன்ட் ஹாவ், யூ டோன்ட் அவர்களிடம் இல்லை. அவர்களிடம் இல்லை, அவர்களிடம் இல்லை. எங்களுக்கு 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 வந்து இல்லை, எங்களுக்கு சாப்பாடு இல்லை. ஃபுட்டு வி ஹாவ் டோன்ட் ஹாவ் ஃபுட். எங்களுக்கு குழந்தை இல்லை, எங்களுக்கு குழந்தை இருக்குது. புரியுதுங்களா? எங்களுக்கு தெரியும், மீனோ எனக்கு தெரியும். புரியுங்களா? எங்களுக்கு பிடிக்காது, எங்களுக்கு பிடிக்கும், உங்களை ரொம்ப எனக்கு பிடிக்கும். எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கும் எங்களுக்கும் வீ லைக் யூ. சரி, அவர்களுக்கு குழந்தை இல்லை என்று கலா சொன்னால், கலா சொன்னால் அவர்களுக்கு குழந்தை இல்லை என்று. கலா செட் தட் தே டோன்ட் ஹாவ், தே டோன்ட் ஹாவ் சைல்டு. ஆ சரி, ரைட். அடுத்தது, உனக்கு பொது அறிவு இல்லை என்று என் அப்பா சொன்னார். உனக்கு பொது அறிவு இல்லை என்று என் அப்பா சொன்னார். யூ டோன்ட் ஹாவ் காமன் சென்ஸ், யூ டோன்ட் ஹாவ் காமன் சென்ஸ். எனக்கு நேரம் இல்லை அதனால் நான் வரல, எனக்கு நேரம் இல்லை அதனால் நான் வரல. ஐ டோன்ட் ஹாவ், ஐ டோன்ட் ஹாவ் டைம், எனக்கு நேரம் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் டைம் ரைட்டுப்பா, நான் வரல, ஆகவே நான் வரவில்லை. ஐ டிடன்ட் கம், ஐ டோன்ட் கம், ஐ டிடன்ட் கம், நான் வரவில்லை. ஐ டோன்ட் கம், நான் வரல இப்போ, என்னால் வர முடியவில்லை. ஐ குடின் கம். புரியுதுங்களா இல்லையா? எனக்கு நேரம் இல்லை அதனால் நான் வரல, வர என்ன நேரம் இல்லை அதனால் வர முடியல. எப்படி சொல்லுவீங்க? ஒரே ஷேட்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு நேரம் இல்லை அதனால் என்னால் வர முடியல. ஏம்பா முடியவில்லைன்றான், டோன்ட் கம் பண்ணுறீங்க. முடியவில்லைக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? இது ஐ டோன்ட் ஹாவ் டைம் ஸோ ஐ குடின் கம், ஐ குட் நாட் கம். ஐ டோன்ட் ஹாவ், ஐ டோன்ட் ஹாவ் டைம் ஸோ ஐ குட் நாட் கம், ஐ குடின்ட் கம் அப்படின்னு சொல்லணும். எங்கிட்ட பணம் இல்லை அதனால் நாங்கள் சாப்பிடல. நாங்கள் சாப்பிடல, நாங்கள் சாப்பிடல, வி டிடன்ட் ஈட்டு, நாங்கள் சாப்பிடல, வி டோன்ட் ஈட்டு, எங்களால் சாப்பிட முடியவில்லை. வி எங்களால் சாப்பிட முடியவில்லை, என்ன சொல்லலாம்? வி 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 குடின்ட் ஈட், வி குடின்ட் ஈட் சொல்லது போகிறீங்களா? இதெல்லாம் நம்ம ரெகுலராக பேசுகிறது தான். இதுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிராமர் எல்லாம் போய் கஷ்டப்படுத்துகிறேன். இப்போ கிராமர் டென்சஸ் நடத்துகிறேன் நான். இப்போ நான் இப்போ உங்களுக்கு பிரசன்டன்ஸ் நடத்திட்டு இருக்கா? என்னுடைய மெத்தடு இது. இந்த மெத்தட் வந்து மற்ற புத்தகத்துலாம் இருக்காது. இது நான் தமிழ் மீடியத்தில் படித்ததால் நான் யோசிச்சு யோசிச்சு எழுதுகிறேன். சரி, இது இப்படி சொல்லி கொடுத்தா மற்றவங்களுக்கு வந்து ஈஸி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு, அதனால் இந்த உங்களுக்கு ஈஸியாக இருக்கு. சரி, அடுத்து வந்து டோன்ட் வாண்ட் பார்த்துக்கலாமா? டோன்ட் வாண்ட் எடுத்துக்கலாமா? டோன்ட் வாண்ட் என்னென்ன, டோன்ட் வாண்ட் என்னென்ன சொல்லுங்கள். எனக்கு எனக்கு வேண்டாம், டோன்ட் வாண்ட்னா எனக்கு வேண்டாம். ரைட்டு, வெரி குட், அழகாக சொல்லிட்டீங்க. டோன்ட் வாண்ட்னா எனக்கு வேண்டாம். சரி, எங்களுக்கு வேண்டாம்னு என்ன சொல்லுங்க? வி டோன்ட் வாண்ட். சரி, அவர்களுக்கு வேண்டாம். எனக்கு சப்பாத்தி வேண்டாம்,
எனக்கு எனக்கு இன்னொரு தோசை வேணும், எனக்கு இன்னொரு தோசை வேணும், ஐ வாண்ட் ஒன் மோர் தோசை, எனக்கு வந்து சப்பாத்தி வேணாம், எனக்கு ஒரு தோசை வேணும் அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லுவீங்க? நினச்சி ஐ வாண்ட் ஒன் மோர் தோசை. சரி, எங்களுக்கு முட்டை பிடி, எங்கள் முட்டை வேண்டாம், எங்களுக்கு முட்டை வேண்டாம், உங்களுக்கு முட்டை வேணுமா, உங்களுக்கு முட்டை வேணுமா? டூ யூ வாண்ட் எக், உங்களுக்கு எத்தனை முட்டை வேணும்? ஹவு மெனி எக்ஸ்? சரி, திரும்ப ஒரு கொஸ்டின் வரேன், எவ்வளோ ரூபாய் பணம் வச்சுருக்கு உங்கள் பாக்கெட்டில்? எவ்வளோ ரூபாய் பணம் வச்சுருக்கு உங்கள் பாக்கெட்டில்? ஏன்பா அது மாதிரி பண்ணுறேன், நல்லா யோசிச்சு சொல்லுங்க, எவ்வளோ ரூபாய் பணம் வச்சுருக்கீங்க நீங்கள் உங்கள் பாக்கெட்டில்? ஹவ் மச்? என்னது ருபீஸ்? ஹவ் மெனி ருபீஸ் டூ யூ ஹாவ் இன் யுவர் பாக்கெட்? புரியுதுங்களா? இன்றைக்கி அடிக்கடி பேசுகிறேன் நான், இப்போ நான் இப்போ இப்படி இப்போ கேள்வி கேட்கறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, அப்படியே கேட்கணுமா வேணாமா? ஷுட் ஐ ஆஸ்க் ஆர் ஷுட் இப்போ அதான் நம்ம ரூல்ஸ் படி போவோம். இப்போ நான் வந்து ஒரே இதை சொல்லி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அதை மறந்துடுங்கிறதால ஒரு ரீகால் பண்ணுறேன், இப்படி சொல்லலாமா இல்லை இப்படி நடத்திட்டு போயிட்டுமா? சரி, அதுக்கு எனக்கு இல்லை, நான் வேகமாக முடிய சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு இருப்பேன். என்னென்னா நீங்கள் அதை ஞாபகம் இருக்குதானு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறேன் அடிக்கடி. சரி, எங்களுக்கு வந்து அதாவது புளிசாதம் வேண்டாம், எப்படி சொல்லுவீங்க? எங்களுக்கு புளிசாதம் வேண்டாம், ஏன்பா வேண்டாம்னு சொல்கிறேன். டாமரின் ரைஸ், என்னது டாமரின் ரைஸ்? டாமரின் அப்படின்னா புளிசாதம், டாமரின் ரைஸ்னால் புளிசாதம், டாமரின்னா புளி தானே. டோன்ட் லைக்கில் என்ன கொஸ்டின் கேட்குறேன், டோன்ட் லைக், அதாவது எனக்கு பெப்சி பிடிக்காது, எனக்கு ஷீலாவை பிடிக்கும், உனக்கு ஷீலாவை பிடிக்குமா? அவனுக்கு என்ன பிடிக்குமா? நான் கொஸ்டின் கேட்குறேம்மா, அதாவது அவனுக்கு என்ன பிடிக்குமா? அவனுக்கு என்ன பிடிக்குமா? டஸ்கி லைக் மீ புரியுங்களா? உன்னை எனக்கு பிடிக்குன்னு சொல்லல, உனக்கு அதாவது அவன் அதாவது நான் எப்படி எங்கலாம் உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதாவது அவளுக்கு அவனை பிடிக்குமா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அவளுக்கு அவனை பிடிக்குமா? கொஸ்டின் கேட்குறம்மா, அவளுக்கு அவனை பிடிக்குமா? டஸ்கி லைக் ஹெர் அவனுக்கு அவளை பிடிக்குமா? கொஞ்சம் யோசிச்சு அப்படியே போட்டு பாருங்கள், நம்ம ஃபார்முலா படி நம்ம சொல்லிக் கொடுத்தோம், நம்ம எந்த மெத்தட் சொல்லிக் கொடுக்குறோம் அது மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணிப்பேன். டஸ்கி லைக் ஹர், புரிஞ்சுங்களா? டஸ்கி லைக் ஹர், கிளியர் ஆகிட்டிங்களா? புரிஞ்சிச்சிங்களா? சரி, அடுத்தது அதாவது அதான், ஆமாம்மா, அவனுக்கு அவளை பிடிக்குமா அவனுக்கு அவளை பிடிக்குமா பாருங்களா? அவனுக்கு பிடிக்கின்றது ஹீ லைக்ஸ் அவனுக்கு பிடிக்குமான்னு டஸ்கி லைக் தானே வரும், டஸ்கி லைக் அவனுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டான். அப்போ வந்து அவனுக்கு அவளை
டஸ் ஹீ லைக் டஸ் ஹீ அப்போ டஸ் ஹீ லைக் ஹெர் டஸ் ஹீ லைக் ஹெர் அவனுக்கு அவளை ஹெல் ஹெர்னா அவளை ஹிஸ்னா அவனை அவன் அதாவது சரி ஹெர்னா அவளை ஹிம்னா அவனை ஹெர்னா அவளை ஹிம் ஹிம்னா அவனை டஸ் ஹீ நான் அப்படி கேட்கலைங்க டஸ் ஹீ லைக் ஹெர் அப்படின்னா முதல்ல அவனுக்கு பிடிக்குன்றதை ஹீ லைக்ஸ் தானே அவனுக்கு பிடிக்கும் பிடிக்காது அவனை பற்றினா அந்த பர்சனை பற்றினா பேசுகிறான் ஒரு மேலே பற்றினா பேசுகிறான் ஹீ லைக்ஸ் அவனுக்கு பிடிக்கும் அவனுக்கு பிடிக்குமா டஸ் ஹீ லைக் அது யாரை என்னன்னு டஸ் ஹீ லைக் பெப்சி அவனுக்கு பெப்சி பிடிக்குமா டஸ் ஹீ லைக் மேங்கோ அவனுக்கு மாம்பழம் பிடிக்குமா அதுமாரி அவன் அவளைன்றதுக்கு ஹெரு ஹிம்னா அவனை அவனை பிடிக்குமா புரியுங்களா அஸ் எங்களை எங்களை பிடிக்குமா டஸ் ஹீ லைக் அஸ் டஸ் ஹீ லைக் அஸ் எங்களா எங்களை அவனுக்கு பிடிக்குமா சார் புரிஞ்சிச்சிங்களா சார் ஹீ லைக்ஸ் ஹீ லைக்ஸ் சரி இப்போ என்னென்னா அதாவது ஏதாவது புரியலாம் கேளுங்க பிள்ளைகளுக்கு ஆட்டுக்கறி பிடிக்காது பிள்ளைங்களுக்கு ஆட்டுக்கறி பிடிக்காது பிள்ளைகளுக்கு ஆட்டுக்கறி பிடிக்காது சில்ட்ரன் டோன்ட் லைக் மட்டன் குழந்தைங்களுக்கு மட்டன் ஆட்டுக்கறி பிடிக்காதுன்னு நான் சொன்னேன் எப்படி சொல்லுங்க குழந்தைங்களுக்கு ஐ செட் தட் சில்ட்ரன் டோன்ட் லைக் மட்டன் புரியுங்களா மாணவர்களுக்கு என்னை பிடிக்கும் என்று சொன்னேன் நான் சொன்னேன் மாணவர்களுக்கு என்னை பிடிக்கும் என்று நான் சொன்னேன் ஐ செட் லைக் வருமா லைக்ஸ் வருமா ஸ்டூடெண்ட்ஸ் பன்மையில் வருது லைக் மீ ஸ்டூடெண்ட்ஸ் லைக் மீ ஐ செட் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் மீ புரியுங்களா இப்போ பிடிக்காதுன்னா ஐ செட் தட் டோன்ட் லைக் மீ புரியுங்களா டோன்ட் லைக் மீ அப்படின்னு சொல்கிறது அப்போ அந்த செட் தட்டை பற்றி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தேன் செட் தட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருவோம் அதை நோட் பண்ணிக்கிங்க ஈஸியாக செட் தட்டை ஒரு ஃபார்மாக இருக்குது அதை முன்னு முன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் நல்லா இங்கிலீஷில் நல்லா அருமையாக பேசலாம் அதாவது செட் தட் செட்னா எழுதிங்க செட் SAID செட்னா சொன்னார் செட்னா சொன்னார் அப்படின்னு எழுதிங்க சேவ்டு பாஸ்டென்ஸு தட்னா என்று தட்னா என்று இதை வச்சு உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம் செட் தட்டை பற்றி உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம் ஏன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பெரிய சென்டென்ஸை எழுதிடலாம் செட் தட் ரொம்ப முக்கியமானது அதனால் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க இங்கே பாருங்கள் புக்கில் செட் தட் செட்டுனா அதாவது சேவோட பாச சொன்னால் தட்னா என்று அப்படின்னு சொல்கிறேன் இப்போ உதாரணமாக இப்போ டாக்டரை கூப்பிடுவதற்கு ராணி போகவில்லை என்று எழுதிங்க நான் சொல்ல சொல்ல எழுதுங்க அப்படியே நான் சொல்கிற வார்த்தையை சொல்லுங்கள் டாக்டரை மருத்துவரை கூப்பிடுவதற்கு மருத்துவரை